வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா இப்போ அதிரடியான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியா எதற்கும் தயார், எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு பயங்கரமான செய்தியே சொல்லியிருக்காங்க. மேலும் சீனாவுக்கு இந்தியா இந்த செய்தியை வந்து ஒரு மெசேஜாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இந்தியா வந்து லடாக்ல செம்மையா செயல்பட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லணும். இந்தியா இப்படி சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத நம்ம இன்னொரு விஷயமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா இப்போ அதிரடியான முடிவை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சீனா வந்து இன்னைக்கு காலையில ரொம்ப ஆணவமாக பேசியிருக்கு. அதுவும் போர் வந்தா இந்தியா வந்து எங்ககிட்ட தோத்துரும்னும், இதனால இந்தியா எங்களை வந்து சீண்ட வேண்டாம்னு சொல்லி இருக்கு. அதுவும் நேற்று தான் மீட்டிங்கில் வந்து ரெண்டு நாடும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் சீனா மறுநாளே அதோட புத்தியை காமிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்தியா ஏன் இவ்வளோ ஆக்ரோஷமாகவும் பொங்கி எழுந்தோம் இப்படி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சீனா ஆணவமாக பேசிய விஷயம் என்ன, அதுக்கு இந்தியா எடுத்திருக்கும் இந்த புதிய முடிவு என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, நம்ம இப்போ முதல் விஷயமா வந்து சீனாவுக்கு இந்தியா அனுப்பியிருக்க மெசேஜ் என்ன, லடாக்கில் இந்தியா எடுத்திருக்க செம்ம மூவ் என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்தியா கிட்ட வந்து சீனா ஆணவமாக பேசியிருக்கோம் அந்த வார்த்தைகள்லாம் என்ன அப்படிங்கிற பற்றி நாம் அடுத்த விஷயமா பார்த்துடலாம். லடாக்கில் நடந்த ஒரு எல்லை பிரச்சனையை இந்திய ராணுவம் வந்து ராஜாங்க ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் எதிர்கொண்டுட்டு வர்றாங்க. மேலும் இந்தியா வந்து சீனாவிற்கு பல்வேறு வகையில் வந்து அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லடாக்கில் மீண்டும் சீனா வந்து அத்துமீறல தொடங்கினதுனால கடந்த ஒரு வாரமாகவே பார்த்தோம்னா லடாக்கில் வந்து பதற்றமான சூழ்நிலை நிலவிட்டு தான் வருது. மேலும் லடாக்கில் உள்ள பேங்காங்சோ ஏரி அருகே மீண்டும் ஆக்கிரமிக்க சீனா முயன்று வருது. ஆனால் இந்தியா வந்து வேக வேகமாக செயல்பட்டு சீனாவுடைய ஆக்கிரமிப்பை தடுத்து அதுக்கு செம்மையான ஒரு மூக்கடுப்பை உடைச்சுட்ருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு மட்டும் இல்லாமல் சீனா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியா போய் எல்லையில் பல இடங்களை இந்தியா வந்து வேக வேகமாக போய் கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் எல்லையில் வந்து இராணுவ ரீதியாகவும் இராஜாங்க ரீதியாகவும் இந்தியா தற்போது பல காய்களை வந்து நகர்த்திட்டு வர்றாங்க. இதனைத் தொடர்ந்து தான் லடாக்கில் வந்து இராணுவ ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலேயே இந்தியா வந்து தயாராகிவிட்டது. அப்போதே வந்து நம்மளுடைய முப்படை தளபதியின் பிபின் ராவத் அவர்கள் என்ன சொன்னார்னா, இராணுவ ரீதியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னும், என்ன நடந்தாலும் அதை இந்திய ராணுவம் வந்து எதிர்கொள்ளும் அப்படின்னு நம்மளுடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள் வந்து வெளிப்படையாகவே தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரை தொடர்ந்து நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து எல்லையில பேச்சுவார்த்தை மூலம் அமைதி திரும்பும் அப்படின்னு நம்மளால உறுதியளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. இதுலேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா கிட்ட நம்ம அமைதியா பேசணும்னு நினைச்சாலும் அது வந்து திரும்பவும் நம்ம கிட்ட வம்பு செய்யும், அதனால இந்த பிரச்சனை வந்து அமைதியா போகாது அப்படின்னே தான் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து தான் இந்தியா கணித்தது போலவே எல்லையில வந்து சீனா வந்து அத்துமீறியது. சீனாவுடைய அத்துமீறலை வந்து இந்தியா வந்து நான்கு விதங்கள்ல கையாண்டு இருக்காங்க. முதல் விஷயம் பார்த்தோம்னா, சீனாவுக்கு முன்பாகவே இந்திய ராணுவம் வந்து எல்லைக்கு சென்றது. அடுத்தது, சீனாவுடைய வருகை வந்து உளவு தகவல் மூலமாக இந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது, சீனா வர்றதுக்கு முன்னாடியே போய் எல்லையை ஆக்கிரமிச்சு அதை வந்து சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அடைய வச்சிருக்காங்க. அடுத்தது, எல்லையில வந்து இனியும் சீனாவுடைய அத்துமீறலை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல இந்தியா வந்து உறுதியாக இருக்காங்க. ரெண்டாவது விதம் என்னன்னு பார்த்தோம்னா, சீனாவுடனான பிரச்சனை வந்து இப்போது முடியாது அப்படின்னு கண்டிப்பா இந்தியாவுக்கு தெரியும். இதனால எல்லையில வந்து பாதுகாப்பை வந்து இந்தியா அதிகரிக்க தொடங்கியிருக்காங்க. மேலும் பெரிய மோதலுக்கும் நீண்ட சண்டைக்கும் தயாராகும் வகையில இந்தியா வந்து எல்லையில படைகளை கூச்சிட்டு வர்றாங்க. ஒருவேளை சீனா வந்து தாக்குச்சுன்னா அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னும், திருப்பி தாக்குவோம் அப்படிங்கறதுல இந்திய ராணுவம் வந்து உறுதியாக இருக்காங்க. மேலும் இந்தியா வந்து நம்மளுடைய இந்திய ராணுவத்துடைய நிலைப்பாட்டை வந்து சீனாவுக்கு அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. மூணாவதாக கையாண்ட விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சீனாவுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை இந்தியா கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் சீனாவுடைய நிறுவனங்கள் சீனாவுடைய செயலிகளை வந்து தடை செஞ்சுட்டு வர்றாங்க. இதன் மூலம் எல்லை பிரச்சனை வந்து லடாக்ல மட்டும் முடிந்து போகாது, இது மொத்த உறவை பாதிக்கும் அப்படின்னும், பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டா சீனா தான் மோசமாக பாதிக்கும் அப்படின்னும், மொத்தமாக உங்களுடைய பொருளாதாரம் முடக்குவோம் அப்படின்னு சீனா கிட்ட இந்தியா வந்து சொல்லாம சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நான்காவதாக பார்த்தோம்னா, இந்திய உலக நாடுகளின் நட்பு மூலம் சீனாவுக்கு சர்வதேச அழுத்தத்தை வந்து இந்தியா கொடுத்துட்டு வர்றாங்க. ஏசிய நாடுகளின் ஆதரவு முழுக்க இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய ஆதரவும் இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா, தென்சீன கடல் எல்லையிலையும் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து ஆதரவாக இருக்காங்க. இதன் மூலமா பார்த்தோம்னா, சீனாவை உலகில வந்து தனிமைப்படுத்த வேண்டிய பணிகளை
இந்தியா வேக வேகமாக செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாகிஸ்தானை போலவே சீனாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமைப்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்தியா வந்து சீனாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தோம்னா, எல்லையில அத்துமீறினா அனைத்து வகையிலும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கப்படும், ராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேலும் சர்வதேச ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்னு இந்தியா சொல்லாமல் சொல்லி உள்ளது அப்படின்னே சொல்லியிருக்காங்க. சீனா வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு தான், அதனால தான் இந்தியா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்த தற்போது முயற்சி செஞ்சுட்டு வர்றதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதற்கிடையில தான் லடாக் எல்லை பிரச்சனை தொடர்பாக இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெய் பெங்கே இடையே ரஷ்யாவில் வந்து ஆலோசனை நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம்னா, நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து சீனாவிற்கு நம்மளுடைய இந்தியாவின் வலிமையை வந்து மிக தெளிவாக விவரிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லை பிரச்சனையில இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை ராஜ்நாத் சிங் வந்து மேலும் வெளிப்படுத்தினதாகவும், என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம், மேலும் எங்களுடைய நிலைப்பாட்டில் நாங்கள் ஸ்டெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படி இந்தியா எடுத்திருக்கும் அதிரடியான கொள்கைக்கு இனி சீனா எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி நமக்குள்ள எழுத ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ரெண்டாவது விஷயமா சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, சீனா வந்து நம்ம கிட்ட ஆணவமா பேசியிருக்கு அப்படின்னு, அந்த விஷயத்த பத்தி இப்ப நம்ம பாக்கலாம். சீனா என்ன சொல்லியிருக்குன்னா, சீனாவை சீண்டினால் இந்தியா தோல்வி அடையும், எல்லை பிரச்சனை வந்து போராக மாறினா அதுல இந்தியா வந்து வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னும் சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெய் பெங்கே இடையிலும் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமார் 2 மணி நேரம் நடந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில ஆலோசனை மிகவும் காரசாரமாகவும் அமைஞ்சிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லை பிரச்சனைக்கு வந்து இந்தியா தான் காரணம் அப்படின்னு சீனா வந்து குற்றம் சாட்டியிருந்தது. ஆனா சீனா தான் எல்லையில தேவையில்லாம அத்துமீறுவதாக இந்தியா வந்து புகார் அளிச்சிருந்தாங்க சீனா மேல. இந்த மீட்டிங்கை தொடர்ந்துதான் சீனாவுடைய அரசின் கண்காணிப்புல இயங்கி வரும் சீனாவுடைய அரசுக்கு நெருக்கமான குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து முக்கியமான கட்டுரை ஒண்ண வெளியிட்டு இருக்காங்க. அந்த கட்டுரையில என்ன இருக்குன்னா, இந்தியா சீனா இடையே போர் வந்துச்சுன்னா அதுல சீனா தான் வெற்றி பெறும், இந்தியா வந்து அதை எப்போதும் நினைவில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் தேசிய அளவிலும் பொருளாதார அளவிலும் ராணுவ அளவிலும் இந்தியாவை விட சீனா தான் வலிமையான நாடு, மேலும் இந்தியாவை விட சீனா வந்து பல மடங்கு சக்தி கொண்டது அப்படின்னும், இந்தியா சீனா 2 நாடும் பெரிய நாடுகள் தான், ஆனால் இராணுவம் மோதல் அப்படின்னு வந்துச்சுன்னா சீனா தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் இந்தியா வந்து கண்டிப்பாக சீனாவை சீண்டுனா அது தோல்வியில தான் முடியும் அப்படின்னு இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை வந்து சொல்லியிருக்கு. மேலும் எல்லை மோதல் வந்து போராக மாறினால் இந்தியாவிற்கு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னும் 2 நாட்டு பாதுகாப்பு அமைச்சர்கள் இப்போது ஆலோசனை செஞ்சு வந்திருக்காங்க. இதனால 2 நாட்டு உறவை வந்து இது மேம்படுத்தும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னும், இதனால எல்லையில வந்து பதற்றம் தணியும் அப்படின்னும் நம்புகிறோம். இந்த பேச்சுவார்த்தை வந்து வெற்றிகரமாக முடிய வேண்டும் அப்படின்னு அந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை கட்டுரையில எழுதியிருந்தது. மேலும் அந்த பத்திரிகை என்ன சொல்லியிருக்குன்னா, தேசியவாத கொள்கை காரணமாக இந்தியாவில வந்து மக்கள் எல்லை பிரச்சனை மீது கவனம் செலுத்திட்டு வர்றாங்க, அதனால இந்தியா வந்து தனது மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னும், தங்கள் மக்களுக்கு தேவையானதை மட்டுமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலும் இந்திய மக்களுடைய கவனத்தை முன்னேற்றத்தை நோக்கியே திருப்ப வேண்டும் அப்படின்னும், சீனா வந்து எல்லையில அமைதியை மட்டுமே விரும்புகிறது, ஆனா இந்தியாவோ எல்லையில அத்துமீற நினைக்கிறது அப்படின்னு அந்த கட்டுரையில சொல்லியிருந்தது. சரி நண்பர்களே, சீனாவுடைய குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில இந்த கட்டுரை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா இந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சீனாவே நம்மகிட்ட நேரடியா போர் வந்துருச்சுன்னா இந்தியா தோக்கணும்னு நம்மளை உசிப்பேத்தி விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி சொன்ன சீனா ஏன் நம்ம கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வருது அப்படிங்கறதான் தெரியல. அவ்வளவு தைரியம் சீனாவுக்கு இருந்தா ஏன் நம்ம கூட போருக்கு வரமாட்டேங்குது, சண்டைக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கறது ஒரு வேடிக்கையான விஷயமா தான் இருக்கு. வெறும் வாய் சாவடாலே பேசிட்டு வரும் சீனாவுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. சீனா வந்து வாயிலே வட சுடுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எங்கே நம்ம போய் இந்தியா கிட்ட வம்புழுத்தோம்னா, ஏற்கனவே நம்மளுடைய சீன வீரர்கள் பல பேரும் இறந்திருக்காங்க, இப்ப போனோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம கதையை முடிச்சுடுவோம் அப்படின்னு பயந்து நடுங்குதுன்னு தான் சொல்லணும். சரி நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.